கல்யாணம் முடிஞ்சோண்ட அவமா அள்ளி கொட்டிக்கிட்டு ஆளா பறந்துட்டாங்க. விளக்கு ஏத்தி வச்சுட்டு நேர ரூமுக்குள்ள நுழைஞ்ச. கணக்குல எங்கயோ உதைக்குது. வரி பரிமளங்கறத சுருக்கி வரின்னு ஆசையா கூப்பிட்டேன். ஓஹோ, என்னாலும் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா? இல்ல, போலீஸ் ட்ரெஸ்ல காதல் புரிந்த காமாந்தகாரின் பத்திரிகையில எழுதிட்டாங்களே, அந்த வருத்தமா? இல்ல, அதுவும் இல்லையா? அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது? தப்பு தப்பு, இருக்கவே இருக்காது. அன்னைக்கு நான் லஞ்சம் கொடுக்க உன் பேக்கெட்டுக்குள்ள கைய விட்டேனே, அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சு. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம். பரி, அன்னைக்கு நீ போலீஸ் ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான், ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு. உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்தை ஒரு கடி கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்ன வச்சு முடிக்கியே? முடிக்கிட்டு ஓ பரி, எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. உனக்கும் வெக்கமா இருக்கா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திகாரனை கட்டிக்கிட்டு ஆயுச பூரா எப்படி குப்பை கொட்ட போறோம் நினைச்சு வெக்கப்படுற. பரிமளம், என்னம்மா சொல்ற நீ? பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததிய பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, எனக்கு கேட்ட கோவம் வந்துரும். நீங்க என் தங்கச்சிய பாக்கல? ஓ, அத நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பிள் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க, அதான் தகச்சு போயிட்டேன். சரி சரி, அத விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவினே. யோ, அதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவைய மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்ன நான் பின்பக்கம் பாக்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோன்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல. என்ன தட்டிருந்தா? ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகைச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். பட்டாபி சாரா? சாதாரண பட்டாபி இல்லையா, பட்டாபி எம் காம் 7000 ரூபாய் சம்பளம். அப்புறம் நீங்க ஏன் பால் வாங்க வந்தீங்க? விதியா விதி? கேவலம் 30 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக பால்கார கைவி நிறுத்திட்டு 7000 ரூபாய் சம்பளக்காரன பால் வாங்க அமிச்சிட்டாயா? அவ ஒரு பயங்கரமான ராட்சசியா? ராட்சசி பரிமளம் மாதிரி உனக்கு ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா கழுத்தை புடிச்சு வச்சு கொண்டு இருப்பேன். அப்புறம் வேலையை பாத்துட்டு போங்க சார். என் புலம்பல நீ கேட்கட்ட போயா? அம்மா, என் நிலைமையை நீங்களாவது கேளுங்க மாட்டீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் ஐயா, எம் காம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? பால் வாங்க என்ன அமிச்சுட்டா ராட்சசி? அம்மா, பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. காலங்காத்தால உங்க புருஷனை இப்படியா விரட்டுவீங்க? கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யா அம்மா, பொய்யா? ஏன் மாட்டாத்தானு? ராது, ஐயோ, பேசின தமிழ் எல்லாம் வீணாயிடுச்சே. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சகோதரி, என் கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சார், நான் இருக்கேன். இது வரைக்கும் உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன் சார். ஓ, கிளாட் டு மீட் யூ. என் சோகக்கதி நீங்களாவது கேளுங்க. சொல்லுங்க சார். என் பேர் பட்டாபி, எம் காம் 7000 ரூபாய் சம்பளம். வெரி குட். தோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கு. அதுவும் வெரி குட். எனக்கு பரிமளம்னு ஒரு பொண்டாட்டி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா பேஷ் பேஷ்? நான் என்ன நரசூஸ் காஃபி பத்தியா சொல்லிட்டு இருக்கேன்? அவன் நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. ஒரே வழிதான் இருக்கு. போட்டு மடிச்சு கட்டணுவாய், கட்டிண்டு சாஷ்டாங்கமா அவ கால நமஸ்காரத்தை பண்ணுவாய். எல்லாம் ஒரு ஆம்பள. சீதாராமன், டபுள் எம்ஏ, 10000 ரூபாய் சம்பளம். இனிமே எப்ப பால வாங்கிட்டு போய் காஃபி போட்டு சாப்பிட்டு? என்னையே பாலை வரல, பால் தீந்து போச்சு. ஜோகன் கீழே விழுந்திருக்கான், கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ,
என்னையா அது அநியாயமா இருக்கு? கடை திறக்கும் போது வந்து நின்ன முதல் ஆள் நான் தான். ஆமா, உங்க கதையை ஊருக்கே சொல்லிட்டு இருந்தா பால் இருக்குமா? இங்க இந்தாங்க காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, இப்ப பால் இல்லாம நான் வீட்டுக்கு போனா என்னைய
அவ அராஜகம் பொட்டிக்கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமையை பாத்தியா பட்டாபி? அம்மா பரிமளா, ஆமியும் அமீனாவையும் வீட்டுக்குள்ள விட்டாலும் விடுவேன், மாமனார சேர்க்க மாட்டேன்னு மோர்தட்டி மெதமெதப்பல சொன்னியே, இந்த கவிச்சு பாட்டிய எப்படி அண்ட விட்ட? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பி சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வானா சீட்டாடிட்டு வந்து நிக்கிறியேன்னு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிச்சு. உண்மையை சொல்லிடு. குலுக்கல்ல, எனக்கு 1 லட்சம் பரிசு கிடைச்சிருக்கா. நான் லாட்டரி சீட்டே வாங்குறதில்லையே மாமா, அப்புறம் எப்படி பரிசு கிடைச்சிருக்கோம்? ஐயோ ஐயோ, வாசிப்பு வைத்திக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னையா இது? பாப்பா சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு இல்ல, இந்த ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல குண்டு வெடிச்சதுல காது கிழிஞ்சிருச்சு. அங்க வச்சதுக்கு இங்க எப்படி கிழியும்? அது அறிவு இருக்கா மேன் உனக்கு? கால்ல முள்ளு குத்துனா கண்ணுல தண்ணி வருதுல்ல? ஆஹா, என்னங்க இது? இந்த நாத்த நடந்து பாலாது. அது நேத்து பேஞ்ச மடையில மாடு நஞ்சிச்சு. நஞ்சிச்சா? என்னமா இது? கோமயத்தை இப்படி குழைச்சு ஊத்திட்ட, என் மேல உனக்கு என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வராதா? பின்ன விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க, அதான் ஆத்திரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாப்பிள, ஊருக்கு போலாம் தான் காலில் செருப்ப மாட்டினேன், காதுல ஒரு கதை விழுந்தது, செருப்ப கழட்டி கையில வச்சுக்கிட்டேன். என்ன கதை? என்ன மாப்பிள, நீங்க பால் பூத்துல போய் பால் வாங்கத்தான் துப்பு இல்ல, பால்காரிக்கு எப்படி பணம் கொடுக்கறதுன்னு ஒரு வியவஸ்தை வேணா? நான் எப்படி பணம் கொடுத்தேன் மாமா? இத உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான். வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். தம்பி, ஊரே சொல்றதுக்கு முன்னால நான் ஒருத்தன் சொன்னா தப்பில்ல. தம்பி, இன்னைக்கு இந்த ஊர்ல பரவல அசம்பாவிதம் அதிகமா நடக்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன். ஏன் தம்பி? பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பாத்துருந்தான்னா, இல்ல நானே வாய் தவறி வழக்கம் போல சொல்லி இருந்தேன்னா, இந்நேரம் இவனை குத்துக்கறியாக்கி குருவல பண்ணிருப்பான். இந்த கன்றாவிய கண்ணால பார்த்த எனக்கே வாய் நமைச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் வாயே உடப்பு எடுத்திருக்கும். நம்ம உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது ஓ இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். யோ, லொட லொடன்னு பேசிருக்கான், வாய மூட்டு போயா போயா. லொட லொடவா? பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசிங்கி போன தார் தின்னு மாதிரி ஒரு அப்பன், வியவஸ்தை கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ? அப்ப நான் வர்த்தமா? இன்னும் 4 இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா, இத போய் வெளியில எங்கயும் என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோத்து, என்கிட்ட பண்ணு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. மத்தமா தாருடப்பா போய் தொலை.